ஹாய், வெல்கம் பேக் டு அனு சடுப்பங்கரை. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது குக்கர் சாம்பார். குக்கரில் எப்படி சாம்பார் சீக்கிரமாக வைக்கலான்னு பார்க்கலாம். நான் வந்து ஆல்ரெடி ஒரு டம்ளர் வந்து துவரம் பருப்பு எடுத்துட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு அது கூட குக்கரில் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி போட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து வேக வச்சுருக்கேன். 2 விசில் வச்சா போதும், இந்த மாதிரி வெந்துடும். அது கூட சின்ன வெங்காயம் ஒரு 8-10 எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக பூண்டு ஒரு 5-6 பூண்டு இல்லாட்டி 10 பூண்டு எடுத்துக்கோங்க. பச்சை மிளகா, சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய தக்காளி. நான் வந்து மாங்காய் சேர்க்குறேன், மாங்காய் புளி தண்ணி வேறு சேர்ப்போம், அதனால ஒரே ஒரு தக்காளி எடுத்துருக்கேன். 2 தக்காளி கூட நீங்கள் போட்டுக்கலாம், மீடியம் சைஸாக இருந்தால். இது பெரிய தக்காளினால நான் 1 தக்காளி போட்டிருக்கேன். இப்போது காய், காயில் வந்து 2 கத்திரிக்காய், கொஞ்சம் ஒரு 5-6 பீன்ஸு, முருங்கைக்காய், மாங்காய் 4 பீஸு மாங்காய் சேர்த்துருக்கேன், முருங்கைக்காய் 2 முருங்கைக்காய் சேர்த்துருக்கேன். அதுவும் இதில் சேர்த்துடலாம். போட்டுட்டு சாம்பார் பொடி எடுத்து வச்சுருக்கேன். உங்ககிட்ட எந்த சாம்பார் பொடி இருக்கோ நீங்கள் எடுத்துக்கலாம். சாம்பார் பொடி ஒரு 3 ஸ்பூன் எடுத்துருக்கேன், அதுவும் சேர்த்துடலாம். இந்த ஸ்பூனுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், மல்லித்தூள் சேர்த்துட்டு லைட்டாக கிளறி விட்டுருங்க. உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன், பார்த்துட்டு அப்புறமா போட்டுக்கலாம். கிளறிட்டு தண்ணி வச்சுட்டு கேஸில் வச்சுட்டு ஒரு கொதி வந்த உடனே கொஞ்சம் புளி தண்ணி சேர்த்துடலாம். கேஸில் வச்சுட்டு மூட வேண்டாம், சும்மா மேலே வச்சுட்டு ஆன் பண்ணிடுங்க. மீடியமாக வச்சுட்டு கொஞ்சம் கொதி வரட்டும், இந்த காய் மசாலாலாம் கொதி வரும்போது புளி தண்ணி சேர்த்துடலாம். இப்போ கொதிச்சிருச்சு, நம்ம புளி தண்ணி சேர்த்துடலாம். கொஞ்சமாக எடுத்தால் போதும். கிளறி விட்டுட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு மூடிடலாம். ஒரே 1 விசில் வச்சா போதும். மூடிட்டு 1 விசில் வைங்க. 1 விசில் வந்துருச்சு, நம்ம சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இது வேறு ஒரு பாத்திரத்தில் ஊற்றலாம். இது இன்னும் கொஞ்சம் தண்ணி கட்டியாக தான் ஆகும், நம்ம தாளித்து இறக்கி வச்சிட்டோம்னா கொஞ்சம் கட்டியாக தான் ஆகும். இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு தாளிச்சிடலாம். சாம்பார் தாளிக்கலாம். சாம்பார் தாளிக்கிறதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் கடுகு, 1/2 கடுகு பொரிஞ்சிச்சு, சின்ன வெங்காயம் 2 சின்ன வெங்காயம் சின்னதாக வெட்டி சேர்த்துக்கலாம், காஞ்ச மிளகாய் 2, வெங்காயம் கொஞ்சம் பொரிஞ்சதும் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம். இப்போ கொஞ்சமாக 1/2 ஸ்பூனு போல் மிளகாய் தூள். நம்ம வந்து மிளகாய் தூள் சேர்க்கவே இல்லை, சும்மா இது கலருக்கும் ஆகும், பார்க்க நல்லா இருக்கும், கொஞ்சம் காரமாகவும் இருக்கும். இப்போ கருவேப்பிலை சேர்த்துடலாம். அவ்வளோ ஆஃப் பண்ணிடலாம், அடுப்பை தாளிச்சிடலாம். கொத்தமல்லியை இப்படி மேலே போட்டுட்டு
தாளிச்சு விட்டுறலாம். நம்மளோட சூப்பரான ஈஸியான குக்கர் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. டிஃபனுக்கு கூட நல்லாயிருக்கும், இட்லி தோசைக்கும் கூட வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும், ரைஸுக்கும் எடுத்துக்கலாம். நான் இப்போ இதுவுமே ரெண்டுமே இப்போ எனக்கு லஞ்சுக்கும் ஆகிடும், நைட்டுக்கு டின்னருக்கும் தோசை இட்லிக்கு வச்சுப்பேன் இந்த மாதிரி வச்சு. ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.